கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை இம்மாதம் 29ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 8ஆம் தேதி வரை 3,568 பரீட்சை நிலையங்களில் நடைபெறவுள்ளது. அதற்கு அமைவாக பரீட்சை தொடர்பான அனைத்து மேலதிக வகுப்புகளும் எதிர்வரும் 23ஆம் தேதி நள்ளிரவு 12 மணி முதல் தடை செய்யப்படுவதாக பரீட்சை ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். பாதுகாப்பான போக்குவரத்து பாவனையை மாணவர்கள் மத்தியில் ஏற்படுத்துதல் தொடர்பான முன்னாயத்த கலந்துரையாடல் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் அம்பலவாணர் சிவபாலசுந்தரன் தலைமையில் அரசாங்க அதிபர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலில் பாடசாலை மாணவர்களை ஏற்றும் போக்குவரத்து வாகனங்களுக்கு வாகன தரிப்பிடங்களை அமைத்தல், பழைய பூங்கா வீதியை ஒருவழி பயண பாதையாக மாற்றுதல், பாடசாலை நேரங்களில் பாரவூர்திகள் பயணிப்பதை தவிர்ப்பதற்கான சட்ட ஏற்பாடுகள், பாடசாலை ஆரம்பிக்கும் முடிவடையும் நேரங்களில் போலீஸ் உத்தியோகத்தர்களின் தேவைப்பாடு என்பன தொடர்பாக கலந்துரையாடப்பட்டன. ஜாயல துடல்ல மேற்கில் புதிய தொழில்களை ஆரம்பிக்க எதிர்பார்த்துள்ள 15 புதிய தொழில் முயற்சியாளர்களுக்கு துணிப்பை வடிவமைப்பு தொழில்நுட்ப பயிற்சி நடைபெற்றது. ஜாயல பிரதேச செயலகத்தின் சிறு தொழில் அபிவிருத்தி திணைக்களத்தினால் இந்த நிகழ்ச்சி திட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சிறுவர் மற்றும் பெண்கள் விவகாரம் தொடர்பான குழு கூட்டம் அனுராதபுரம் மாவட்ட செயலகத்தில் மாவட்ட மேலதிக செயலாளர் ஷமிலா விக்ரம் ஆராய்ச்சி தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது குழந்தைகள் மற்றும் பெண்களின் பாதுகாப்பு குறித்து ஆராயப்பட்டது. கர்ப்பம் தரிக்கும் பெண்களுக்காக விசேட வேலை திட்டம் ஒன்றை முன்னெடுத்து செல்ல திட்டமிடப்பட்டுள்ளதாக அங்கு கலந்து கொண்டு உரையாற்றிய வடமத்திய மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் பாலித்த பண்டார தெரிவித்தார். இணையதளத்திற்கு அடிமையாகியுள்ள நவீன சந்ததியினரை அதிலிருந்து விடுவித்து சிறந்த குடிமக்களாக உருவாக்கக்கூடிய வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட வேண்டுமெனவும் பணிப்பாளர் தெரிவித்தார். துஷ்பிரயோகங்கள் அதிகம் பதிவாகும் மாவட்டமாக அனுராதபுரம் காணப்படுவதாகவும் அதனை இல்லாதொழிப்பதற்கு அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டுமெனவும் அவர் தெரிவித்தார். தானியங்களை உலர வைக்கும் களம் ஒன்றை அமைப்பதற்கான வேலை திட்டம் நொச்சியாகம மகாலிந்தவேவ பகுதியில் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. நொச்சியாகம பிரதேச செயலாளர் அசங்க ரத்நாயக்க தலைமையில் இது இடம்பெற்றது. லிந்தவேவ பிரதேசத்தில் 400 ஏக்கருக்கும் மேற்பட்ட காணிகளில் நெற்செய்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இங்கு விளைவிக்கப்படும் நெல் வேளாண்மை அறுவடையின் போது நெல்லை உலர வைப்பதற்கும் நெல் அறுவடை செய்வதற்கும் சோளம் உளுந்து கவுப்பி எள்ளு உள்ளிட்ட தானியங்களை உலர வைப்பதற்கும் இந்த களம் பயன்படுத்தப்பட உள்ளது. யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் ஆரம்பமாகியுள்ளது. 14 சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைகளை உள்ளடக்கி குறித்த வேலை திட்டம் நேற்று ஆரம்பமானது. போலீசாரும் பொது சுகாதார பரிசோதகர்களும் இணைந்து வேலை திட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். டெங்கு நுளம்புகள் பரவும் வகையில் சுற்றுப்புற சூழலை வைத்திருந்த நபர்களுக்கு எதிராக சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் இன்றும் முன்னெடுக்கப்படுவதாக யாழ் சுகாதார சேவைகள் பணிமனை தெரிவித்துள்ளது. மனிதவள வேலைவாய்ப்பு திணைக்களம் மற்றும் சர்வதேச தொழிலாளர் நிறுவனத்தின் அனுசரணையுடன் விசேட தேவையுடையோருக்கு ஒரு நாள் பயிற்சி நெறி சாய்ந்தமருது விதாதா வள நிலையத்தில் நடைபெற்றது. விசேட தேவையுடையோரை தொழிலுக்கு ஊக்குவிப்பதன் மூலம் அவர்களை தொழில் ஒன்றில் ஈடுபடுத்துவது இதன் நோக்கமாகும். மட்டக்களப்பு மாவட்டத்தின் ஏறாவூர் தள வைத்தியசாலையின் சாய் சாலை கிளினிக் பிரிவு வைத்தியர்களின் விடுதி தொகுதிக்கு உத்தியோகபூர்வமாக மாற்றப்பட்டுள்ளது. தனிப்பிரிவாக செயற்பட்டு சேவைகளை வழங்குவதே இதன் நோக்கமாகும். இந்நிகழ்வு ஏறாவூர் தள வைத்தியசாலை வைத்திய அத்தியட்சகர் எஸ் சசிகுமார் தலைமையில் இடம்பெற்றது. கிளிநொச்சி மாவட்டத்தில் டெங்கு பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் டெங்கு ஒழிப்பு செயல் திட்டம் கிளிநொச்சி நகர்ப்புற பகுதியில் முன்னெடுக்கப்பட்டது. கிளிநொச்சி மாவட்டத்தின் கரைச்சி பிரதேச செயலகத்திற்குட்பட்ட A9 பிரதான வீதியை மையமாக கொண்ட பகுதியில் டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது குப்பைகள், வெற்று போத்தல்கள், நீர் தேங்கக்கூடிய இடங்கள் துப்புரவு செய்யப்பட்டு பெருமளவான திண்ம கழிவுகள் தரம் பிரிக்கப்பட்டு
கரைச்சி பிரதேச சபையினரின் உதவியுடன் அப்புறப்படுத்தப்பட்டன. கிளிநொச்சி, முல்லைத்தீவு மாவட்ட செயலகங்கள் மற்றும் பிரதேச செயலகங்களின் பதவிநிலை உத்தியோகத்தர்களுக்கான சிநேகபூர்வ பூப்பந்தாட்ட போட்டி நேற்று நடைபெற்றது. கிளிநொச்சி வடமாகாண உள்ளக விளையாட்டரங்கில் போட்டிகள் நடைபெற்றன. ஒற்றையர், இரட்டையர் மற்றும் கலப்பு முறையான பூப்பந்தாட்ட போட்டிகளில் கிளிநொச்சி, முல்லைத்தீவு அணிகள் பங்கு பற்றின. யாழ்ப்பாணம் நைனா தீவு பகுதியில் இளம் குடும்ப பெண்ணொருவர் குளவிக்கொட்டிற்கு இலக்காகி உயிரிழந்துள்ளார். நைனா தீவு 8 வட்டாரத்தில் வசிக்கும் 2 பிள்ளைகளின் தாயான இவர் குளவிக்கொட்டிற்கு இலக்காகி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இது செய்தி பிரிவின் தயாரிப்பு.